ஹாய் கைஸ், அமெரிக்காவில் வந்து இப்போ பூச ஒன்று கொண்டு வந்துருக்காங்க. என்னன்னா பசு கட்டிப்பிடி வைத்தியம். பசு கட்டிப்பிடி வைத்தியம் அப்படின்னா அந்த மாட்டை வந்து நீங்கள் வந்து கட்டி பிடிச்சிக்கலாமா, கட்டி பிடிச்சிக்கிட்டு ஒரு மணி நேரம் வந்து ரிலாக்ஸ் பண்ணலாமா. அதுக்கான ரீஸ், அதுக்கான ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு வந்து 200 ரூபாயா. இது ஏன் கொண்டு வந்தாங்க, எதுக்காக கொண்டு வந்தாங்க பார்த்தீங்கன்னா, இப்போ கொரோனா வந்துருச்சு. இப்போ நீங்களே அதை யோசிச்சு பாருங்க, கொரோனா வந்துருச்சு, உங்கள் சொந்தக்காரங்களே வந்து உங்கள் வீட்டுக்கு விட மாட்டாங்க. என்னதான் சொந்தக்காரங்க வந்து நெருக்கமானதாக இருந்தாலும், உங்களுக்கு கொரோனாவே இல்லாமல் இருந்தாலும் கூட உங்களை வந்து உங்கள் சொந்தக்கார வீட்டுக்குள்ள விட மாட்டாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயமா இருந்தால் கூட வெளியே வந்து கைகாலம் நல்லா கழுவி விட்டு தான் விடுவாங்க. முக்கியமான விஷயங்கள் இருந்தால் மட்டும்தான் உங்களை வீட்டுக்குள்ளே விடுவாங்களே தவிர, மற்றபடி வந்து நீங்கள் எவ்வளவு சொந்தக்காரங்களாக இருந்துருக்குங்க, யாருமே வீட்டுக்குள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க இப்போ இருக்கிற காலகட்டத்தில். ஏன்னா செய்தி ஓப்பன் பண்ணாலே வந்து 4 மீட்டருக்கு போயிட்டாங்க, 5 மீட்டருக்கு போயிட்டாங்க, நம்ம நியூஸ் வர்றதுனால யாருமே வந்து வீட்டுக்குள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. வீட்டுக்குள்ளேயே அலோவ் பண்ணாதவங்க உங்களை வந்து கட்டிப்பிடிப்பாங்களா? ஒரு சுகம் துக்கம் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கவலையாக இருக்குது, கவலையாக இருக்கிறப்ப வந்து சரியாக கட்டிப்பிடிச்சு அழுவோம் அந்த மாதிரி ஃபீலிங் வரும். அந்த மாதிரி வரப்போ வந்து யாராவது உங்களை வந்து கட்டிப்பிடிக்க அலோவ் பண்ணுவாங்களா? அதெல்லாம் மாட்டாங்க. ஸோ அதனால தான் வந்து அமெரிக்காக்காரங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மாடு பசு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது கவலை இருக்கா துக்கமாக இருக்கா 200 ரூபாயை கொடுத்துட்டு இந்த பசு மாட்டை வந்து கட்டி பிடிச்சிக்குங்க, கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் வந்து விட்டுருக்காங்க. இது முதல் வந்து ஆரம்பிச்சுன்னா முதல் வந்து நெதர்லாந்து தான் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இந்த பசு கட்டிப்பிடி வைத்தியம்ன்றது வந்து. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காலையும் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு மணி நேரத்துக்கு வந்து 200 ரூபாயா, 200 ரூபா கொடுத்தீங்கன்னா நீங்கள் அந்த பசு மாட்டை கட்டி பிடிச்சி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாமா. இந்த பசு கட்டிப்பிடி வைத்தியம் வந்து நெதர்லாந்துக்கு முன்னாடி யார் முதல்ல அறிமுகப்படுத்துனாங்கன்னா டச்சுக்காரங்க தான் முதல் முதல் வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. அதில் வந்து பசுவுக்கு மட்டும் இல்லாமல் பசுவை வந்து நம்ம அந்த கழுத்து அந்த துகுள் பார்த்தீங்களா முதுகு மேலே இந்த மாதிரி இருக்கு, அதை பிடிச்சி மசாஜ் பண்ணுறப்போ வந்து பசுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குமா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ நீ நடக்க போகிற பார்த்தா போக போக என்னதான் போகுதுன்னு தெரியல. இப்போ பசுன்னு சொல்லியிருக்காங்க, அடுத்து வந்து நாய், பூனை, கழுதை, குதிரை, வேற என்ன இருக்குது, ஆட்டுக்குட்டி, பன்னிக்குட்டி, இதெல்லாத்தையும் வந்து வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கா வந்து கட்டி பிடிங்க அப்படின்னு சொல்லுவோம் அவங்கள. ஸோ இதெல்லாம் வந்து நீ என்ன சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு எதுக்குமே இல்லைங்க. யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுட்டேன், எந்த கண்டென்ட் போடணும் தெரியல, அதே இந்த மாதிரி கண்டென்ட்டை யூடியூப்ல இருந்து கூகுளில் டைப் பண்ணி பார்த்துட்டு எதுவும் தெரிஞ்சதை வச்சு அப்பப்போ உடையிட்டுருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க, ஒரு ஷேர் பண்ணி விட்டுருங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா பிடிச்சிருச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகே, திரும்பவும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.